மையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே உமையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே சுமையாகி வாழ்வினிலே தடுமாறும் மானிடற்கு சுமையாகி வாழ்வினிலே தடுமாறும் மானிடற்கு சுகமாகி நலம் தந்து வாழ வைக்கும் சுடரொழியே உமையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே உமையாளின் மைந்தனே பட்டியில் ஓர் பெரும் தலைவன் வேதங்களை போற்றிடும் நல் யார முதல்வன் பிள்ளையார் பட்டியில் ஓர் பெரும் தலைவன் வேதங்களை போற்றிடும் நல் யார முதல்வன் இல்லையார் நமக்களித்த திருத்தலைவன் இல்லையார் நமக்களித்த திருத்தலைவன் தேவி மீனாட்சி அருட்புதல்வன் எல்லை கடந்த பரம்பொருளாய் மிக பர சுகம் தரும் ஏந்தலவன் முல்லைதான் வாழ்வன செழிக்க வைத்து முத்தி நலம் தரும் தத்துவனாம் முக்தி நலம் தரும் தத்துவனாம் உமையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே உமையாளின் மைந்தனே சதுர்த்தி வீரதம் இருந்திடுவோர் சங்கடம் தீர்த்திடும் சதுர்முகனாம் சதுர்த்தி வீரதம் இருந்திடுவோர் சங்கடம் தீர்த்திடும் சதுர்முகனாம் வருத்தும் பாட்டம் போக்கினிதம் வருத்தும் வாட்டம் போக்கினிதம் வாழ்வினில் வசந்தம் சேர்த்திடுவார் வேழமுகத்து வித்தகனை வேத வடிவான தத்துவனை ஞானம் சிறக்க பாடினிதம் ஞானம் தானே நாளும் பெற்றிடுவோம் ஞானம் தானே நாளும் பெற்றிடுவோம் உமையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே சுமையாகி வாழ்வினிலே தடுமாறும் மானிடற்கு சுமையாகி வாழ்வினிலே தடுமாறும் மானிடற்கு சுகமாகி நலம் தந்து வாழ வைக்கும் சுடரொழியே உமையாளின் மைந்தனே உண்மையின் மறுவழிவே இமையாகியமை காக்கும் இன்ப விநாயகனே உமையாளின் மைந்தனே 1961 1982 வரையும் இங்கே காமராஜ் பார்க்கில் வந்து எல்லா வருஷமும் 3 நாளைக்கு வந்து பூஜை நடத்திருந்தாங்க. ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு 1982 இந்த இடத்த வாங்கி 82 2000 வரையும் வந்து பஜனை மண்டலமாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2000 வந்து ஐயப்பன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினார். சபரிமலை தந்திரி நீலகண்டாறு வந்து கும்பாபிஷேகம் நடத்தினார்.
அதுக்கப்புறம் 2013 ஜூலையில் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு புதுசாக திருப்பி கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி ராஜீவரு தந்திரி சபரிமலையில் தந்திரி வந்தார். கிருஷ்ணன் கோவிலும் அன்றைக்கி கட்டினோம். கிருஷ்ணன் கோவிலோட பூஜையும் நடத்தி கும்பாபிஷேகமும் நடந்தது, பிரதிஷ்டா தினமும் நடந்தது. ரெண்டு கோவிலும் வந்து சபரிமலை தந்திரியோட மேல்நோட்டத்தில் அவர் சொல்கிற மாதிரி தான் பூஜைகள் விதிகள்லாம் நடத்துட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே. அப்புறம் பூஜை விதிகள் வந்து அவர் என்ன கேரளாவில் இருக்கிற கோவிலில் என்ன மாதிரி இப்போ பூஜை பண்ணுறாங்களோ அதே விதிகள் தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். அதே இப்போ ட்ரெடிஷனும் அவங்க தந்திரங்கள் பண்ணுற பூஜைகள் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். கேரளாவுடைய தந்திரியினுடைய ஆலோசனைப்படியும் அவர் சொல்கிற இதுபடியும் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இது இங்கே வந்து ஒரு விளக்கு பூஜை ஒன்று நடத்துகிறோம். அந்த விளக்கு பூஜை கொஞ்சம் விமர்சையாகவும் ரொம்ப இதுவாகவும் இங்கே நடக்கும். இப்போ வந்து கிருஷ்ணன் கோவில் வந்ததுக்கப்புறமா இந்த கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ணன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி அது வந்து விமர்சையாக நடந்து உருடி ஃபங்க்ஷன் அதெல்லாம் வச்சு நடத்துகிறோம். அதே மாதிரி விளக்கு பூஜைங்க இங்கே அந்த ஆடி மாதம் இது வந்து நேற்று ஒரு விளக்கு பூஜை முடித்தோம். அதில் ஒரு 50-60 பேர் வந்து லேடிஸ் கலந்து அந்த வழிபாடு இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து கிருஷ்ணனுடைய இதுக்கு சொன்னால் கிருஷ்ணன் குருவாயூரனுடைய என்னென்ன நடக்குதோ அந்த பூஜைகள்லாம் இங்கே நடத்துகிறோம். கிருஷ்ணனுக்கு வந்து வேளக்கிழமை வந்து சிறப்பான பூஜைகளும் அலங்காரமும் இங்கே இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஐயப்பனுக்கு நீராஞ்சனம்னு ஒரு இதில் அது நடத்துகிறோம். அதெல்லாம் வந்து இங்கே ஐயப்பன் கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு விசேஷங்கள். இந்த கோயிலினுடைய இது வந்து இங்கே அம்பத்தூர்லேயே ஒரு மிக பழமையான கோயிலாக இது இருக்குது. ஐயப்பன் கோவில் முதல் தோற்றமே, ஐயப்பன் கோவில் தோற்றமே இந்த அம்பத்தூரில் இந்த கோயில் தான். இதுக்கப்புறமா தான் மற்ற கோயிலெல்லாம் ஐயப்பன் கோவில் உருவானது. இந்த ஐயப்பன் கோவில் வந்து இங்கே இருமுடிக்கு ஓசரம் சீசனில் இருமுடி வந்து குறைஞ்சது 2000-2000 பேர் இருமுடி கட்டிட்டு இங்கேருந்து போகிறாங்க கோயிலில். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 3000-3500 பேர் இங்கே இந்த கோயிலேருந்து சபரிமலைக்கு யாத்திரை போகிறாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இருமுடி கட்டி போனவங்களுக்கும் மற்ற எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோவிலை உருவ பண்ணோம். அதுக்காக வேண்டி கேஏகே மேனன் அவர்கள் தான் முக்கியமாக நின்று முன்னே நின்றுட்டு இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அவர் போனதுக்கப்புறம் அவர் பையனும் மற்ற ஆளுங்கள்லாம் சேர்ந்து இந்த கோவிலுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். மக்கள்கிட்ட இருந்து வாங்கின டொனேஷன் வச்சு தான் நாங்கள் இந்த இது இதை இந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ் பாடல்கள் உன் மீது பாடிட வேண்டும், நாளும் முந்தன் தாமரை பாதம் நாடிட வர வேண்டும். சிவகாமியினி நல்வழி காட்டிடுவாய், தீமிதித்திட வந்திடும் அடி
தங்கடம் தீர்த்திட வந்திடும் தாயே நீயே காடி. கொண்ட மகமாயி